தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராமெடிக்கல் அப்படின்னு சொல்கிற இந்த பேராமெடிக்கல் துணை மருத்துவ படிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த துணை மருத்துவ படிப்புடைய இரண்டாவது பார்ட்டு. முதல் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு கோர்ஸோட டீட்டெயில் அண்ட் ஸ்கோப் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அதே டிகிரி கோர்ஸில் அடுத்த இரண்டு கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கார்டியோ பல்முனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி அப்படின்ற இந்த கோர்ஸை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த படிப்பு படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் செய்யும் இதயத்தில் இருக்கிற ஆப்ரேஷன் செய்யும் பொழுது நோயாளிகளோட உடல்நிலை குறித்த தகவல்கள் வந்து டாக்டருக்கு உடனுக்குடன் தெரிவிக்கிறவங்களாக இருப்பாங்க. ஆப்ரேஷன் செய்யும் பொழுது நோயாளுடைய ரத்த ஓட்டத்து நிலையை கண்டறிகிறவங்க, நுரையீரலிருந்து உடலில் இருக்கிற மற்ற உறுப்புகளுக்கு ரத்தத்தில் சரியான அளவு ஆக்சிஜன் கலந்திருக்கிறது அப்படின்னு செக் பண்ணுறது, கார்பன் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறது எல்லாமே இவங்களுடைய ஒர்க்காக இருக்கும். இரத்த ஓட்டத்தை முறைப்படுத்துவதற்காக இதய நுரையீரல் கருவி ஹார்ட் லங் மெஷின் பயன்படுத்துறது இவங்களுடைய வேலை. இதய அறுவை சிகிச்சை செய்கிறாங்கன்னா இந்த டீமில் இடம்பெற்று இந்த கார்டியோ பல்முனரி பர்ஃபியூஷனிஸ்ட் அப்படின்னு சொல்கிற இந்த இதய நுரையீரல் கருவை இயக்குறவங்களும் இவங்கள தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்கு தேவையான பொருட்களை வாங்கும் பிரிவினரோடு இணைந்து வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக இவங்க தான். இந்த படிப்பை முடித்து 2-3 ஆண்டுகள் பணி அனுபவத்திற்கு பிறகு நல்ல ஒரு சம்பளம் கண்டிப்பாக இவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. அடுத்து இரண்டாவது கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தேசியா டெக்னாலஜி. இந்த அறுவை சிகிச்சையின் போது வந்து பார்த்திங்கன்னா மயக்க மருந்து கொடுக்கக்கூடிய துறையை சார்ந்த படிப்பு தான் இது. இந்த படிப்பை பயின்றவங்க வந்து அறுவை சிகிச்சை தியேட்டருக்குள் இருக்க வேண்டிய என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்க வேண்டுமோ அந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தரும் குழுவினரோடு இணைந்து பணியாற்றணும். மயக்க மருந்து கொடுக்கும்போது நோயாளியோடு கண்காணிப்பது இவர்களுடைய பொறுப்பாக இருக்குது. மயக்க மருந்து கொடுப்பதில் உள்ள பல்வேறு முறைகளை, அதற்கு பயன்படும் பல்வேறு தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்துவதும் இவங்களுடைய ஒர்க்கு. நோயாளிகளோட உடல்நிலைக்கு பொருந்தக்கூடிய மயக்க மருந்துகளை வந்து அளவை தீர்மானிப்பது இந்த படிப்பு படித்தவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்குது. நோயாளிகளுக்கு மயக்க மருந்து கொடுப்பதற்கு முன் அதற்கு தேவையான மருந்துகள் கருவிகள் சரியான அளவில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது இவங்களுடைய ஒர்க்கு. இவர்கள் வந்து அறுவை சிகிச்சை செய்யப்படும் நோயாளிகளிடம் மயக்க மருந்து தருவதற்கு முன்பும் தந்த பிறகும் பேசிக்கொண்டே இருப்பாங்க. அதன் மூலம் மயக்க மருந்து எந்த அளவுக்கு நோயாளிகளின் உடலில் வந்து மாறுதல்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறது கண்டுபிடிக்கிறவங்களாக இவங்க இருக்காங்க. இவ்வாறு அவர்கள் வந்து தொடர்ந்து நோயாளியோட உடல்நிலை கண்காணித்து அதை பற்றி தகவல்களை வந்து ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து டாக்டர்கிட்ட தெரிவிப்பாங்க. அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு நோயாளியை வந்து வேறு சிகிச்சை பிரிவுக்கு மாற்றும் வரை நோயாளியை கவனித்துக் கொள்வதும் இவங்களுடைய பொறுப்பான ஒரு வேலையாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி பார்த்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமான இரண்டு கோர்ஸை பற்றி நாம் பார்த்துருக்கோம். அடுத்த இரண்டு கோர்ஸை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.